ஷாஸ் வெல்கம் டு ஷாஸ்டேரிஸ் எல்லாரும் பொன்னாங்கண்ணி கீரையை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்களா கண்டிப்பாக மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பி திருப்பி இந்த கீரையை சாப்பிட்ணும்னு தோணும் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ண ரொம்ப டைமும் ஆகாது அண்ட் ரொம்ப கஷ்டமும் கிடையாது ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமானது பொன்னாங்கண்ணி கீரை ஸோ அதை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்கள அந்த பொன்னாங்கண்ணி கீரை அதே பவுலில் ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நாங்கள் ஒரு பொடி ஆட் பண்ணுறோம் அது என்னன்னு ரொம்ப யோசிக்காதீங்க அது ஒன்றும் இல்லை காஞ்ச வரமிளகா இருக்குல்ல அதை நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பொடி நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பிசையணும் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போது அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த பொன்னாங்கண்ணி கீரையை இதில் ஆட் பண்ணோம் எல்லா கீரையும் கடாயில் போட்டதுக்கு அப்புறமா அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடுங்க திறந்து பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆயிருக்கும் ஈஸி ரெசிபி பட் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ ஹெல்தியானதுன்னு பொன்னாங்கண்ணி கீரையில் வைட்டமின் ஏ அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்குது வைட்டமின் ஏனாலே கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பிரஸ் மில்க்கும் நல்லா செக்ரேட் ஆகும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல ஒரு மெடிசன் சூப்பர் அண்ட் ஹெல்தியான ரெசிபி ரெடி மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எங்களோட ஷேர் ஸ்டேரீஸில் இருக்குது அதையும் போய் பாருங்கள் உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே காம் அண்ட் சே என்ன நடந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம்